Hello friends, welcome back to my channel Tamil Easy Crafts. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிராஃப்டோ இல்லை வந்து ஒரு ரீசைக்கிள் ஐட்டமோ இல்லை. ரொம்ப நாளாக எல்லாருக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும் இந்த பெயிண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு. நானும் பெயிண்ட் பண்ண ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய தேடியிருக்கேன் ஆன்லைனில், நெட்டில், எல்லா இடத்துலையுமே. அப்படி தேடி தேடி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் எதுக்கு எந்த பெயிண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நான் தேடி பார்க்குறப்ப தமிழில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிற மாதிரி எந்த வீடியோவும் நான் பார்க்கல. ஸோ என்ன மாதிரியே நிறைய பேருக்கும் இந்த கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். என்னன்னா வந்து போஸ்டர் கலர், அக்ரிலிக் கலர், ஃபேப்ரிக் கலர், இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம், ஏன் தனித்தனியாக விற்கிறாங்க, எந்த ஆர்ட் ஒர்க்குக்கு எந்த கலர்ஸை, அதாவது எந்த பெயிண்ட்ஸை யூஸ் பண்ணணும், இப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது மாதிரி போஸ்டர் கலர்னா என்ன, அக்ரிலிக் கலர்னா என்ன, ஃபேப்ரிக் கலர்னா என்ன அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸ்டில் நானுமே பிகினர் தான், ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தமிழில் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிற மாதிரி வீடியோ இல்லை. ஸோ நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே என்டர் ஆகலாம். ஃபஸ்ட்டு அக்ரிலிக் கலர். அக்ரிலிக் கலர் அப்படின்னா என்னன்னா வந்து இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேஸ்டு பெயிண்ட். பிளாஸ்டிக் பேஸ்டு பெயிண்ட்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ வந்து ஒரு இடத்துல நீங்கள் அக்ரிலிக் கலரை கோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோட் பண்ணதுக்கப்புறம் என்னாகும்னா, அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளாஸ்டிக்கை உருக்கி தண்ணியாக்கி அதை ஒரு இடத்துல கோட் பண்ணால் எப்படி ஆகும், ஒரு மாதிரி பழுவழுன்னு கோட் ஆகும்ல, உங்களால் இமேஜின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இது காஞ்சோட்டி இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஆகிடும். இதை நீங்கள் உரித்து இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு வரும். இந்த அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ஈரமாக இருக்கிறப்ப, அதாவது வந்து காயாமல் இருக்கிறப்ப நீங்கள் தண்ணியை வச்சு அதை கலக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து தண்ணியை வச்சு டிசால்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம வந்து போஸ்டர் கலர் பற்றி பார்க்கலாம். போஸ்டர் கலர் அப்படிங்கிறது என்னன்னா, குட்டி பசங்களுக்கெல்லாம் நம்ம வந்து வாட்டர் கலர் கேக் வாங்கி தருவோம் இல்லையா, அந்த வாட்டர் கலர் கேக்கை வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணி பாருங்கள். பெயிண்ட் பண்ணி பார்த்துட்டு அது காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த கலர் மேலே, அந்த பெயிண்டிங் மேலே கையை வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த கலர் வந்து கையோடு அப்படியே ஒட்டிட்டு வரும். போஸ்டர் கலரில் அப்படி ஒட்டிட்டு வராது, தண்ணியை வச்சு கலந்துட்டு அடிச்சிங்கன்னா ஒட்டிட்டு வராது. பட் அக்ரிலிக் கலர் மாதிரி வலுவலுன்னு இருக்காது, லைக் வந்து எப்படி ஒரு சொரசொரப்பாக தான் இருக்கும் காஞ்சதுக்கப்புறமும். அண்ட் ஒன் மேஜர் டிஃப்ரென்ஸ் அக்ரிலிக் கலருக்கும் போஸ்டர் கலருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அக்ரிலிக் கலரை காஞ்சதுக்கப்புறம் தண்ணியை வச்சு அலம்புனீங்கன்னா அது போகாது. ஆனால் போஸ்டர் கலரை நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை வச்சு அலம்புனா அது போயிடும். ஓகேங்களா. அது மாதிரி போஸ்டர் கலரை நீங்கள் வந்து வழவழப்பான எந்த சர்ஃபேஸ்லேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, இதுதான் போஸ்டர் கலர். ஓகேவா, அடுத்து நம்ம என்ன கலர் பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபேப்ரிக் கலர். ஃபேப்ரிக் கலருங்கிறது கிட்டத்தட்ட அக்ரிலிக் கலர் மாதிரி தான். ஓகேங்களா. அக்ரிலிக் கலரில் வந்து பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பிக்மெண்ட்ஸுங்கிறது மோர் கான்சன்ட்ரேட்டட் டை. ஓகேவா, ஃபேப்ரிக் கலரில் வந்து டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபேப்ரிக் கலர் வந்து அக்ரிலிக் கலரோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஃபேப்ரிக் கலரை வந்து நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணலாம். ஃபேப்ரிக்னால் நேச்சுரல் ஃபேப்ரிக், அதாவது காட்டன், நேச்சுரலாக கிடைக்கிற விஷயங்களில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சிந்தட்டிக் ஃபேப்ரிக்லலாம் வந்து நீங்கள் ஃபேப்ரிக் கலரை யூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் ஃபேப்ரிக் கலரை வந்து கிளாஸ்லேயோ வேறு சர்ஃபேஸ்லேயோ யூஸ் பண்ணிங்கன்னா உறிஞ்சிட்டு வந்துடும். ஓகேவா. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். அக்ரிலிக் கலருக்கும் ஃபேப்ரிக் கலருக்கும் உள்ள வித்தியாசம், மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அக்ரிலிக் கலர் வந்து பேசிக்கலி வந்து காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக காயும். ஃபேப்ரிக் கலர்
அப்படியே வந்து காஞ்சதுக்கப்புறம் அந்தளவுக்கு ஸ்டிஃபாக காயாது. அக்ரிலிக் கலரை நீங்கள் வந்து துணி மேலே யூஸ் பண்ணலாம், சிந்தட்டிக், காட்டன், என்ன டைப் ஆஃப் துணி வேணாலும், எது மேன வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபேப்ரிக் கலரை நீங்கள் வந்து ஒன்லி நேச்சுரல் ஃபைபர்ஸ் மேலே தான் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபேப்ரிக் கலரில் என்ன அட்வான்டேஜ்னா வந்து காஞ்சதுக்கப்புறம் அந்த துணி வந்து மட மட மடன்னு இருக்காது. லைக் ஒன்ஸ் வந்து அயன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அண்ட் ஒன் மோர் திங், ஃபேப்ரிக் கலர் பண்ணிங்கன்னா நீங்கள் அயன் பண்ணணும், அது வந்து ஃபுல்லாக கலர் போகாமல் இருக்கும்னா நீங்கள் அயன் பண்ணணும். அக்ரிலிக் கலரை வந்து நீங்கள் கலர் போகாமல் இருக்கிறதுக்கு அயன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அதுவே காஞ்சிடும். பட் ஆனால் வந்து இந்த டிசைன் போட்ட இடம் மட மடன்னு இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய டீஷர்ட்ஸ்லலாம் வந்து மட மடன்னு இருக்கும், அது வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் அக்ரிலிக் கலர் தான். ஓகேவா, இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம அக்ரிலிக் கலரை ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணலாம், பட் ஃபேப்ரிக் கலரை அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணுற எந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி ஃபேப்ரிக்கில் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து எந்தெந்த பெயிண்ட்டை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போது போஸ்டர் கலரை நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். போஸ்டர் கலருங்கிறது பேசிக்லி வந்து பேப்பரில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். போஸ்டர் கலருங்கிறது நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா, ஒரு வாட்டர் கலரோட ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ், ஒரு அதை விட ஒரு நல்ல அட்வான்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போஸ்டர் கலரை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, போஸ்டர் கலரை வந்து நீங்கள் சாட் பேப்பரில் யூஸ் பண்ணிங்கன்னா அது காஞ்சதுக்கப்புறம் அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் நீங்கள் தண்ணியை வச்சு வாஷ் பண்ண, தண்ணியை வச்சு யாரும் வாஷ் பண்ண போகிறதில்ல போஸ்டரை. ஸோ வாஷ் பண்ணலன்னா அது வந்து ஃபேட் ஆகாமல் ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். சன்லைட்லேயும் அது மாதிரி போஸ்டர் கலரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஸோ பேசிக்காக போஸ்டர் கலருங்கிறது ஒரு பேப்பரில் யூஸ் பண்ணுற கலர். சரி, நான் பேப்பர் எல்லாம் வேறு எதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு சொரசொரப்பான விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் வந்து ஒரு பானை மேலே யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி அட்டை மேலே யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து சொரசொரப்பாக இருக்கும், அது மேலே யூஸ் பண்ணலாம். வலுவழுப்பான எந்த விஷயங்கள் மேலேயும் நீங்கள் போஸ்டர் கலரை யூஸ் பண்ண முடியாது. கிளாஸு, பீங்கான், பிளாஸ்டிக்கு, இது மேலே நீங்கள் போஸ்டர் கலரை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஓகே. இப்போ அக்ரிலிக் கலருக்கு வரலாம். அக்ரிலிக் கலருங்கிறது அதுதான் வந்து இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டு, மோஸ்ட் வெர்சட்டைல், அதாவது எல்லா இடத்துலையும் மல்டி பர்பஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய கலர்னால் அக்ரிலிக் கலர் தான். ஓகேவா, ஒரு பாக்ஸில் நீங்கள் அக்ரிலிக் கலர் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஃப்ரம் கிளாஸ், வுட்டு, அட்டை, பேப்பர், என்னென்ன சர்ஃபேஸ் இருக்கோ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, எல்லாத்துலேயுமே நீங்கள் அக்ரிலிக் கலரை யூஸ் பண்ணலாம். ஸோ அக்ரிலிக் கலருங்கிறது மல்டிபர்பஸ் கலர் அப்படின்னு நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து வந்து ஃபேப்ரிக் கலர். ஃபேப்ரிக் கலர் வந்து நீங்கள் ஒன்லி ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஃபேப்ரிக்கை தவிர வேறு நீங்கள் மற்ற விஷயங்களை யூஸ் பண்ணலாம், பட் கண்டிப்பாக அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது. அஃப்கோர்ஸ் அதுவும் ஒரு பிளாஸ்டிக் பேஸ்டு கலர் தான், பட் இருந்தாலும் அது வந்து அக்ரிலிக் கலரோட தண்ணியாக இருக்கும். நீங்கள் வேறு எதில் யூஸ் பண்ணிங்கன்னா, நிறைய பேர் வந்து கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுவாங்க, கடையில் ஃபேப்ரிக் கலர் வாங்கிட்டு வந்து பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாதனால பண்ணுவாங்க, பண்ணி முடிச்சிட்ருக்கப்பவே அதை வந்து காய நம்ம கையோடு ஒட்டிட்டு உறிஞ்சிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபேப்ரிக் கலருக்கும் அக்ரிலிக் கலருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா, இப்போது நம்ம இதுக்குள்ள ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். போஸ்டர் கலருங்கிறது இருக்கிறதுலே சீப்பான ஆப்ஷனுங்க, குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க போஸ்டர் கலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் கலருக்கு பதிலாக போஸ்டர் கலர் யூஸ் பண்ணலாம். வாட்டர் கலருக்கும் போஸ்டர் கலருக்கும் என்ன வித்தியாசம்னா, வாட்டர் கலரை இப்படி கையை வச்சு டச் பண்ணிங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் கையோட பெயிண்ட் ஒட்டிட்டு வந்துடும், எப்படி நம்ம சாக் பீஸை துடைக்கிறோமோ அது மாதிரி ஒட்டிட்டு வந்துடும், பட் போஸ்டர் கலரில் ஒட்டிட்டு வராது. ஓகேங்களா, ஸோ போஸ்டர் அக்ரிலிக் ஃபேப்ரிக் கலரில் இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு வந்து போஸ்டர் கலர். அடுத்து நெக்ஸ்ட்டு சீப்பர் வந்து என்னென்னா ஃபேப்ரிக் கலர். ஃபேப்ரிக் கலரும் மல்டிபர்பஸ் கலர் இல்லைங்க, ஸோ அதனால் அது நெக்ஸ்ட்டு சீப்பர் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு
இருக்கிறதுலே இது கம்பேர் பண்ணுறப்ப காஸ்ட்லியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்ரலிக் கலர். பட் இருந்தும் வந்து இது ரொம்ப காஸ்ட்லியாலாம் இருக்காதுங்க. ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் ஒரு பாட்டில், அதாவது ஒரு 20 ml பாட்டில் நீங்கள் வாங்குறீங்கன்னா ரெண்டுத்துக்கும் மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே வந்து 2-2 ரூபா அவ்வளோதான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பெயிண்ட் வாங்க போகிறீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அக்ரிலிக் கலராக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை குழந்தைங்க தான் இருக்காங்கன்னா நீங்கள் போஸ்டர் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேப்ரிக்கு தான் எக்ஸ்க்ளூசிவாக, அதுவும் காட்டன் குர்த்திஸ் இந்த மாதிரிலாம் ப்ரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் கலர் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பெயிண்ட்ஸை பற்றின, அதாவது இந்த மூணு பெயிண்ட்டை பற்றின டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி சீரீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச கிராஃப்ட் மெட்டீரியல், நான் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்ட கிராஃப்ட் மெட்டீரியல் பற்றி எனக்கு நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.